விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுட்டுது, உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன், அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி, அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது, அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. ஜெருசலேம், அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்காந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்களை கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்றைக்கி இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான்
அப்படின்னாரா. சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்ப ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை போட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா. இவன் சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14 அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு,
இனிமே எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம். நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடப்படாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லயே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ளே. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அதை ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ற உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர் அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா, என்ன அது சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. ஆகும் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்னு இருக்கான், அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டு இருக்கான். சரி அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி அது எதுக்கு, எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம்,
இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது, அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான், அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா இவன், உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானும். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னாட்டே, நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா வளர்றேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ வளரிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளால இப்போ தான் புத்தி வந்ததான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு. தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர், தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கலை. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பாக இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார், ரொம்ப கோபமாக. என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன், எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன்னு உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னுலாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு மாணவன், அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது.
என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினைச்சார். வந்துட்டா சீக்கிரமா அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம விலகிக்கலாமே அப்படின்னு நினைச்சாரு. கல்யாணம் வேற பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினைச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சாதானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.